விளையாடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கானே என்னை மட்டும் தட்டிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு அப்ப புரியல நான் போறப்ப அது தப்புன்னு. கோயில சாமி கும்பிட போனப்பா கூட்டத்துல சாமி தெரியல அழுதுகிட்டே நிற்பேன். அப்ப தோள்பட்டுக்கு தூக்கி வச்சு சாமியை பாடுறான்னு சொல்லுவாரு. அப்ப எனக்கு தெரியல அந்த சாமி மேலதான் நம்ம உட்காந்துருக்கணும். நான் தடுமாறி விழுந்தப்பெல்லாம் என்னை தூக்கி நிப்பாட்டுறதுதான் அப்பா. தான் தடுமாறி விழுந்த இடத்துல தவறி கூட என் மயம் விழுந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்காக பார்த்து பார்த்து பண்ணுவார். எத்தனையோ பேர் நான் இருக்கேன்னு என்ன சொன்னாலும் என் அப்பாவை போல யாருமே இருக்க முடியாதுன்னு அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். நைட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தவொடனே அவன் சாப்பிட்டானா அப்படின்னு அம்மாவை பார்த்து கேட்பாரு. அப்போ அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் திட்டிட்டு போனீங்க, காலில் இருந்து அந்த பையன் சாப்பிடாமலே படுத்திருக்கான் அப்படின்னு. உடனே அப்பா கோவப்பட்டு அம்மா அடிக்க போவார், ஏண்டி அவன் தான் சொன்னானே அவனை சாப்பிடாம அப்படியே விட்டுருவானே அப்படின்னு. அப்போ தான் புரிஞ்சுது அப்பா என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்னு. வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே இல்லைன்னு ஒரு தடவை யோசிச்சு பார்த்தேன். கடைசியில் அப்பான்னு சொல்லிக்க என் அப்பா கூட இல்லாமல் போயிட்டாருன்னு சிந்திக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா தந்தைகளுக்கும் இந்த அன்பு மகனும் தந்தையத்தின் நல்வாழ்த்துக்கள். அப்பாங்க எல்லா பேருமே எங்களுக்கு கண்ணாடி மாதிரி. நீங்கள் உடஞ்சிட்டிங்கன்னா எங்கள் உருவமும் உடஞ்சிரும். நீங்கள் எங்களுக்கு என்ன காட்டுறீங்களோ அதுதான் வாழ்க்கையில் திரும்ப நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம்.